இப்போது ஜாங்கோ தெரியணும் அப்படின்னா ஒருத்தருக்கு என்னென்னலாம் தெரியணும் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். என்னென்னலாம் தெரியணும்னா அவருக்கு கண்டிப்பாக பைத்தான் பேசிக்ஸ் தெரியணும், பைத்தானோட சின்டாக்ஸ் வந்து கண்டிப்பாக தெரியணும், பைத்தான் லாங்குவேஜ் எப்படி யூஸ் ஆகுதுங்கிறது தெரியணும். ஒருவேளை இதில் யாரும் பைத்தான் தெரியாமல் வந்திருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க, ஏன்னா பைத்தான் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் இது படிக்கிறதுக்கு. ஏன்னா இது வந்து ஒரு வெப் ஃப்ரேம் ஒர்க், பைத்தானில் டெவலப் ஆகிருக்கிற ஒரு வெப் ஃப்ரேம் ஒர்க். சரியா? அப்போ பைத்தானில் என்னென்னங்க எனக்கு முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும்? நீங்கள் வந்து ஜென்ரலைஸ்டாக பைத்தான் தெரியணும்னு சொல்கிறீங்களே, இப்போ பைத்தானில் என்னென்னலாம் எனக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா, பைத்தானில் என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும், கண்டிப்பாக ஃபங்க்ஷன்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்னால் என்ன, எப்படி வேல்யூ ரிட்டர்ன் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும், இந்த ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட்ஸ்னால் என்ன இல்லை பேராமீட்டர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். வேறு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும்னா, மாடியூல்ஸ்னால் என்ன, பைத்தானில் மாடியூல்ஸ்னால் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். மாடியூல்ஸுங்கிறதே பொதுவாக பைத்தானில் என்ன சொல்லுவோம், மாடியூல்ஸுங்கிறது குரூப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அப்படி தானே சொல்லுவோம், குரூப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஏற்கனவே பைத்தான் பண்ணவங்களுக்கு இந்த ஐடியா இருக்கும், பைத்தான் வந்து குரூப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸோ இல்லை குரூப் ஆஃப் கிளாஸஸோ இல்லை வேரியபிள்ஸோ இதை தான் வந்து மாடியூல்ஸ்னு சொல்லுவோம். அதை ஒரே ஃபைலில் சேவ் பண்ணி வைக்கிறது தான் மாடியூல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாடியூலை எடுத்து யூஸ் பண்ணுறது, இப்போ மாடியூலை எடுத்து யூஸ் பண்ணுறதுனா, இப்போ மேத்துன்னு ஒரு மாடியூல் இருக்குன்னா இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட், இம்போர்ட் மேத் அப்படின்னு கொடுத்துட்டு அதில் போய் நான் ஒரு நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறோம், சைன் கண்டுபிடிக்கிறோம், லாக் கண்டுபிடிக்கணும்னா இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்படி இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறது. இந்த ஐடியா வந்து பைத்தானில் இருக்கிற இந்த ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், இதெல்லாத்தையும் யூஸ் பண்ண தெரியணும். இதே மாதிரி நீங்கள் ஒரு ஒரிஜினல் நீங்கள் உங்களோட ஓன் மாடியூல் ஒன்று ரெடி பண்ண முடியுமா அப்படின்னா, இப்போ நான் ஒரு மாடியூல் ரெடி பண்ணுறேன் சும்மா, இப்போ நான் வந்து ஒரு வெப் ஃப்ரேம் ஒர்க் பண்ண போகிறேன்ல, இந்த வெப் ஃப்ரேம் ஒர்க்கு நான் ஒரு மாடியூல் ரெடி பண்ண போகிறேன். இப்போ என்ன சொல்கிறது, இப்போ என்னோடய வெப்சைட் அப்படின்னு நான் ஒன்று பண்ண போகிறேன்னா, வெப்சைட் டாட் பை அப்படின்னு ஒரு மாடியூல் ரெடி பண்ண போகிறேன். இதில் எப்படி என்னோடய வெப்சைட்டை கனெக்ட் பண்ணுறது, அதுக்கான டெஃபினிஷன் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிறேன் இந்த இடத்துல, பிரிண்ட் கனெக்டிங் டு மை வெப்சைட் அப்படின்னு இதில் கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி டிஸ்கனெக்ட் பண்ணுறது எப்படி, சரியா, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று என்னோடய வெப்சைட்டுக்கு வந்தோடனே என்ன டிஸ்பிளே பண்ணணும், வெல்கம் மெசேஜ் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டேன். இதிலெல்லாம் ஏதாவது ஒரு வேல்யூ, நீங்கள் ஏதாவது ஒரு மெசேஜ் கொடுத்துக்கோங்க, பிரிண்ட் ஓகே பாய் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெசேஜ் கொடுத்து வச்சுக்கோங்களேன், சரியா. இதே மாதிரி இந்த இடத்துல வெல்கம் மெசேஜ் என்ன கொடுக்குறது, பிரிண்ட் ஹாய் இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரியான மெசேஜஸ் கொடுத்து நான் ஒரு வெப்சைட் டாட் பை அப்படின்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு மாடியூல் மறந்துருந்துச்சு அப்படின்னா, இதுதான் இப்போ மாடியூல், இந்த வெப்சைட் டாட் பைங்கிறது தான் என்னோடய ஃபைல், இந்த ஃபைலை தான் நான் எடுத்து யூஸ் பண்ண போகிறேன். எங்கே யூஸ் பண்ண போகிறேன், நான் வேறு ஒரு ஃபைலில் வேறு ஒரு பைத்தான் ஃபைலில் இதை யூஸ் பண்ண போகிறேன். எனக்கு இங்கே இருக்கிற கனெக்ட் டிஸ்கனெக்ட் வெல்கம் இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் எனக்கு வேணும் அப்படின்னா, நான் ஜஸ்ட் இம்போர்ட் வெப்சைட் அப்படின்னு கொடுத்துருவேன். அதுக்கப்புறமா வெப்சைட் டாட் கனெக்ட், வெப்சைட் டாட் டிஸ்கனெக்ட் இந்த மாதிரி நான் கொடுத்துருவேன். இதுதான் பொதுவாக நம்ம மாடியூல்ஸை யூஸ் பண்ணுறது. அப்போது இதில் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா நம்ம ஒவ்வொரு தடவையும் இதை யூஸ் பண்ண வேண்டியிருக்குமே, ஒவ்வொரு தடவையும் நான் வந்து அந்த மாடியூல் நேமை கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருப்போம், ஃப்ரம் கொடுத்துருப்போம், ஃப்ரம் என்ன பேர் கொடுத்துருக்கோம், வெப்சைட்டா, ஃப்ரம் வெப்சைட் இம்போர்ட் ஸ்டார் ஆஸ்டிக் சிம்பிள் கொடுத்துருப்போம். இப்படி கொடுத்தா நீங்கள் அந்த கனெக்ட்டுங்கிறதுக்கு முன்னாடி வெப்சைட்டுன்னு யூஸ் பண்ண வேண்டாம். இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பைத்தானில் படித்தது தான், அதை தான் இங்கே திரும்ப டிஸ்கஸ் பண்ணுறோம். கனெக்டோ டிஸ்கனெக்டோ அங்கே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு அப்ரோச், இப்படி இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து பண்ணுறது, அப்படி இல்லைனா ஃப்ரம் கொடுத்து பண்ணுறது, இப்படி இம்போர்ட்டோ ஃப்ரம்மோ கொடுத்து பண்ணும்போதும் அலையன்ஸ் நேம் அப்படின்னு சொல்லி இம்போர்ட், இப்போ என்ன மாடியூல் நேம் வெப்சைட்டுன்னு கொடுத்துருக்கேன்னா இம்போர்ட் வெப்சைட் ஆஸ் எஸ் அப்படின்னு கொடுத்துக்கிடுறது, கரெக்டாக இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஃப்ரம் வெப்சைட் இம்போர்ட் இப்போ எது வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கிடுறது, எனக்கு வெல்கம் மெசேஜ் மட்டும் வேணும் அதை வந்து நான் சீன் எடுத்துக்கிடுறேன் அப்படின்னா அதை மட்டும் எடுத்துக்கிடுறது, இதெல்லாம் ஏற்கனவே நம்ம கோர் பைத்தானில் படித்தது தான். அந்த விஷயம்லாம் இங்கே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை அது அங்கே மறந்துருச்சுன்னா அதை ஒரு தடவை போய் கோத்ரூ பண்ணிவிட்டு இங்கே வந்து படிக்கிறது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் இது எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணுவோம், இம்போர்ட்டை யூஸ் பண்ணுறது, ஃபங்க்ஷன் காலிங் யூஸ் பண்ணுறது இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணுவோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இது பாயிண்ட் நம்பர் ஒன், சரியா. இதே மாதிரி வேறு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, பேக்கேஜஸ்னால் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்போது மாடியூல்ங்கிறது குரூப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், குரூப் ஆஃப் கிளாஸஸ்னு பார்த்தோம், பேக்கேஜஸ்ங்கிறது குரூப் ஆஃப் மாடியூல்ஸ், அவ்வளோதான், நிறைய மாடியூல்ஸ் அதெல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சுக்கிடுறது, குரூப் ஆஃப் மாடியூல்ஸ் இல்லை குரூப் ஆஃப் ரிலேட்டட் மாடியூல்ஸ் நிறைய மாடியூல் எல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சுக்கிடுறது. அப்போ இதை எப்படிங்க நீங்கள் பேக்கேஜ்னு ஒரு பேக்கேஜ்னால் சுருக்கமாக புரிஞ்சுக்கணுன்னா ஒரு ஃபோல்டர், அவ்வளோதாங்க, உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நம்ம நார்மலாக க்ரியேட் பண்ணுற ஒரு ஃபோல்டர் தான்
பைத்தான் பேக்கேஜ்னு சொல்கிறது. அப்போ நார்மல் ஃபோல்டரும் பைத்தான் பேக்கேஜும் ஒன்று தானா அப்படின்னு கேள்வி கேட்டால், இல்லை கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் இருக்குது இது ரெண்டுத்துக்கும். என்ன டிஃப்ரென்ஸ் இது ரெண்டுத்துக்கும் இருக்குது அப்படின்னா, நார்மல் பேக்கேஜ் நார்மல் ஃபோல்டர் சாதாரணமாக ஃபோல்டராகவே இருக்கும், ஆனால் பேக்கேஜில் சொல்லுங்க ஒரு நிமிஷம், நீங்கள் மற்றவங்க யாரும் பேசிகிட்டு இருக்கீங்கன்னா மியூட் பண்ணிக்கிறீங்களா, மற்றவங்களுக்கு கொஞ்சம் அது இடைஞ்சலாம் இல்லாமல் இருக்கும். நன்றி. சரி, இப்போ பேக்கேஜ்னால் என்ன அப்படின்னா, பேக்கேஜுங்கிறது சாதாரணமாக ஒரு ஃபைல் தான், ஆனால் அந்த ஃபோல்டர் தான். அந்த ஃபோல்டரை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் யூனிட் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர்னு போட்டு டாட் பை. ஏற்கனவே நம்ம அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் யூனிட் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோரை யூஸ் பண்ணியிருக்கோம். எங்கே யூஸ் பண்ணியிருக்கோம்னு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? எல்லா பைத்தான் கிளாஸ்லேயும் நம்ம அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் யூனிட் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோரை யூஸ் பண்ணியிருப்போம். இது அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் யூனிட் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் டாட் பை. இதை என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்கிரிப்ட் ஃபைல்னு சொல்லுவாங்க. இப்படி அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் யூனிட் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் டாட் பைன்னு கொடுக்குறத வந்து ஸ்கிரிப்ட் ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபைல் பெரும்பாலும் எம்டியாக தான் இருக்கும். ஏதாவது ஒரு ஃபோல்டரை நீங்கள் பைத்தான் ஃபோல்டராக மாற்றணும், அதாவது பைத்தான் பேக்கேஜாக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா, அந்த ஃபோல்டரில் இருக்க வேண்டிய முக்கியமான ஃபைல் இந்த ஃபைல். இது இல்லைன்னா அது பைத்தான் ஃபோல்டர் பைத்தான் பேக்கேஜ் கிடையாது, அது ஒரு நார்மல் ஃபோல்டர். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, இவ்வளவு தெரிஞ்சிருந்தால் போதும். இதோட சேர்ந்து எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் அதெல்லாம் கண்டிப்பாக ஒரு வெப் ஃப்ரேம் ஒர்க்குன்னு வரும்போது எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் நமக்கு தேவைப்படும், அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இதுவரைக்கும் நான் சொல்லியிருக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் ஏதாவது இருக்கா, நான் ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா? அப்படி எதுவும் இல்லை அப்படின்னா அடுத்தது போகலாம். அப்போ இவ்வளோ தெரிஞ்சிருந்தால் போதுங்க, பைத்தானுக்கு நமக்கு இவ்வளோ தெரிஞ்சிருந்தால் போதும் ஜாங்கோ கற்றுக்கிடுறதுக்கு. அப்போ ஜாங்கோனா என்னது, இதுதான் ப்ரைமரி க்வெஸ்சன். எப்படி பைத்தானுக்கு ஒரு பைத்தான்னு எப்படி பேர் வச்சாங்க அப்படிங்கிற கேள்வி வருதோ, அதே மாதிரி இந்த ஜாங்கோன்னு எப்படி பேர் வச்சாங்க அப்படிங்கிற கேள்வி வந்துடும். நீங்களே நெட்டில் போய் தேடி பாருங்கள், யாராவது மியூசிஷியன் ஜாங்கோங்கிற பேரில் இருக்காங்களா அப்படிங்கிறத தேடி பாருங்கள். அப்படி ஒருத்தர் இருந்திருக்காரு, அவர் பேரை தான் இந்த ஃப்ரேம் ஒர்க்குக்கு வச்சுருக்காங்க. இது இனிஷியலாக வந்து ஒரு ஒரு நியூஸ் போர்ட்டலுக்காக இந்த ஜாங்கோங்கிறதே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த நியூஸ் போர்ட்டலில் இந்த வெப்சைட் டெவலப்மெண்ட்டை கொண்டு வரலாமேனு அதை 2003 நினைக்கிறேன் அப்போ கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் 2005 இது ஓப்பன் சோர்ஸாக ஒரு வெப் ஃப்ரேம் ஒர்க்காக ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரேம் ஒர்க்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஜாங்கோ பற்றின இன்ட்ரடக்ஷன். இப்போ ஜாங்கோ என்னது அப்படின்னா, ஜாங்கோ வந்து ஒரு மேக்ரோ வெப் ஃப்ரேம் ஒர்க். இப்போ மேக்ரோ வெப் ஃப்ரேம் ஒர்க்னா மைக்ரோ வெப் ஃப்ரேம் ஒர்க்னு ஏதாவது உண்டா? வெப் ஃப்ரேம் ஒர்க்லேயே நீங்கள் ரெண்டாக பேசுகிறீங்களே அப்படின்னா, ஆமாம், சின்ன லெவலில் நீங்கள் வெப்சைட்ஸ்லாம் பண்ணணும்னா ஃப்ளாஸ்க் மாதிரியான மைக்ரோ ஃப்ரேம் ஒர்க்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸ், நான் வந்து ஒரு பிளாக் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒரு அட்ரஸ் புக் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒரு கான்டெக்ஸ்ட் லிஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்கெலாம் ஃப்ளாஸ்க்னு பைத்தானில் ஒரு வெப் ஃப்ரேம் ஒர்க் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய வெப்சைட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஜாங்கோவோட பாசிட்டிவ் அதோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ்லேயே என்ன சொல்லுவாங்கன்னா, ஜாங்கோவோட ஸ்கேலபிலிட்டி ரொம்ப பெருசு. 100 யூசர் வந்தாலும் சரி, 1000 யூசர் வந்தாலும் சரி, 10,000 யூசர் வந்தாலும் சரி, ஜாங்கோ ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ ரொம்ப பெரிய வெப் ஃப்ரேம் ஒர்க், ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லணும்னா ஃப்ரீலி அவைலபிள் ஓப்பன் சோர்ஸ். இது இதோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்ஸ். அப்போ இந்த வெப் ஃப்ரேம் ஒர்க்குனாலே, அப்போ நான் வெப் ஃப்ரேம் ஒர்க்குன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அப்போ நான் அடிஷ்னலாக ஏதாவது படிச்சுக்கிட்டா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி அடிஷ்னலாக என்னென்னலாம் படிக்கலாம்னா, HTML படிங்க, CSS படிங்க, JavaScript படிங்க, பூட்ஸ்ட்ராப்னா என்னங்கிறது போய் பாருங்கள். இதெல்லாம் அட்லீஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. HTML, CSS, JavaScript, பூட்ஸ்ட்ராப், jQuery இதெல்லாம் என்னன்னு போய் பாருங்கள். சரியா, டாம்னா என்ன, டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் அப்படின்னு போட்டிருப்பாங்க, இதெல்லாம் என்னங்கிறத சும்மா போய் பாருங்கள். அட்லீஸ்ட் இதில் இந்த ஃபஸ்ட்டு 3 கொஞ்சம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக தெரிஞ்சுக்கிட்டாலும் அது எல்லா ஆங்கிள்லேயும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஆங்குலர் போனாலும் சரி, ரியாக்ட் போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, இது வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்குமே இந்த 3 பேஸாக இருக்கும். அதனால் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல்னால் என்ன, ஒரு வெப்பேஜை எப்படி டாமாக பார்க்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, இதெல்லாம் இந்த வெப் ஃப்ரேம் ஒர்க் தெரிஞ்சுக்கிட்டுறதுக்கு நமக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்கோ அவ்வளோ நல்லது. எனக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது அப்படின்னா, போக போக இந்த ஃப்ரேம் ஒர்க்கோடு சேர்ந்து அப்படியே பேரலலாக கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்க ஆரம்பிச்சிருங்க. தெரியாது அப்படின்னு நினைக்கிறோம், தெரிஞ்சால் ரொம்ப நல்லது, எவ்வளோ தெரிஞ்சாலும் நல்லது. பொழுது போகிற மாதிரி இருக்கும் HTML, CSS, JavaScriptலாம். அதுக்கெலாம் அவங்க நித்யா எழுதின புக்கே எல்லாத்துக்கும் இதில் HTML, CSS, JavaScriptக்கெலாம் புக்கே இருக்குது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். எளிய தமிழில் HTML, எளிய தமிழில் CSS, எளிய தமிழில் JavaScriptலாம் புக் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். எவ்வளவோ யூடியூப் வீடியோஸ் இருக்குது, தமிழ்லேயே நிறைய வீடியோஸ் இருக்குது,
அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி, இப்போ வெப் ஃப்ரேம் ஒர்க்னால் அப்போ என்னது? அப்போ ஃப்ரேம் ஒர்க்னால் என்னது? ரொம்ப ஈஸிங்க. ஃப்ரேம் ஒர்க்னால் என்ன தெரியுமா? அவங்களே நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் ரெடிமேடாக கையில் கொடுத்துருவாங்க. ஒரு வெப்சைட்டை டெவலப் பண்ணணும் அப்படின்னா நான் உட்காந்து 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 எல்லா ஃபைல்ஸையும் நான் ப்ரிப்பேர் பண்ணணுங்கிற தேவையில்லை. மெஜாரிட்டி ஃபைல்ஸை அவங்க கையில் கொடுத்துருவாங்க. நம்ம பண்ணுறது சுருக்கமாக சொல்லணும்னா பட்டி டிங்கரிங் வேலை பார்த்தா நம்ம அதை பண்ண தெரிஞ்சால் நம்ம ஒரு வெப் டெவலப்பராக மாறிடலாம். அவ்வளோதான், எல்லா வெப் ஃப்ரேம் ஒர்க்குமே இப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் வேர்ட்ப்ரெஸ் எடுத்துக்கிட்டாலும் இதே மாதிரி தான் இருக்கும், ஜூம்லா எடுத்துக்கிட்டாலும் இதே மாதிரி தான் இருக்கும், ஜாங்கோவும் அதே மாதிரி தான் இருக்கும். சரியா? பொதுவாக ஆனால் வெப்சைட் இல்லை வெப் அப்ளிகேஷன்ங்கிற வார்த்தையெல்லாம் இனி நிறைய பயன்படுத்துவோம். ப்ராஜெக்ட்டுங்கிற வார்த்தை, அப்ளிகேஷனுங்கிற வார்த்தை, இதெல்லாம் வந்து இந்த ஜாங்கோ ஃப்ரேம் ஒர்க்குள்ளே வந்தால் திரும்ப 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 உங்கள் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும். வெப் அப்ளிகேஷன்னா வெப்சைட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லை வெப்சைட்டோட ஒரு பேஜ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ பொதுவாக வெப் அப்ளிகேஷன் அப்படின்னாலே வெப் அப்ளிகேஷனோட சேர்ந்து பேசுகிற இன்னொரு ஒரு வார்த்தை வந்து டிசைன் பேட்டர்ன் அப்படிங்கிற வார்த்தையே பேசுவாங்க. இப்போ டிசைன் பேட்டர்ன்னா என்னது அப்படின்னா என்ன மாதிரி டிசைன் பண்ணுறது? பொதுவாக ரொம்ப ஃபெமிலியரான டிசைன் பேட்டர்ன் வந்து எம்விசி அப்படிங்கிறது. இப்போ அடுத்து என்ன கேள்வி வந்துடும்? எம்விசினா என்னது அப்படிங்கிற கேள்வி வந்துடும். மாடல் வியூ கண்ட்ரோலர், இதுதான் எம்விசி. மாடல் வியூ கண்ட்ரோலரை நான் எப்படி புரிஞ்சுக்கிடுறது? ரொம்ப ஈஸி. சரியா? இந்த வியூவில் தான் வந்து உங்களோட பிஸ்னஸ் லாஜிக், இதாவது இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுனா வீட்டில் இருக்கிற டிவியவே நீங்கள் இதில் புரிஞ்சுக்கலாம். டிவி இருக்குது, டிவியில் வந்து வியூ நீங்கள் பார்க்குறீங்க, அந்த வியூவில் தான் வந்து நீங்கள் என்ன எந்த சேனல் வேணுங்கிறத பார்க்குறீங்க. அதுக்கு பின்னாடி உங்களோட அந்த வியூவுக்கு பின்னாடி ஒரு பிஸ்னஸ் லாஜிக் இருக்குது. கரெக்டாக? உங்கள் கையில் ஒரு கண்ட்ரோலர் இருக்குது, ரிமோட் கண்ட்ரோல் அப்படிங்கிற பேரில் ஒரு கண்ட்ரோலர் இருக்குது. அப்போது தனித்தனியாக பிரிச்சிடுறது, வியூ தனியாக, பார்க்குறது எப்படின்னு பிரிச்சிடுறது, பார்க்குறதுக்கு பின்னாடி இருக்கிற பிஸ்னஸ் லாஜிக்கை தனியாக பிரிச்சிடுறது, இந்த வியூவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு கண்ட்ரோலரை தனியாக பிரிச்சிடுறது. இப்போ பழைய காலத்து டிவிலாம் எப்படி இருந்திருக்கும்? எல்லாமே சேர்ந்து ஒரே டிவியாக இருக்கும். நீங்கள் சேனல் மாற்றணும்னா டிவியில் தான் போய் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அப்படி இல்லை, இல்லை கண்ட்ரோலரில் ப்ராப்ளம்னா கண்ட்ரோலரை மாற்றிக்கலாம், வியூவில் ப்ராப்ளம்னா வியூவை மாற்றிக்கலாம். மொபைலில் எப்படி நம்மளோட இதை மாற்றுறோம், எனக்கு ஸ்க்ரீன் மட்டும் போயிடுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனை மட்டும் நான் போய் மாற்றுறேன்ல, அது மாதிரி. அப்போ மாடலில் ப்ராப்ளம்னா மாடலை மாற்றிக்கலாம், வியூவில் ப்ராப்ளம்னா வியூவை மாற்றிக்கலாம். எல்லாமே வந்து அப்படி வேணும்னா கனெக்ட் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வைக்கிறது. அப்போ இப்படி பிரித்து வைக்கிறதுல எடிட் பண்ணுறது, பின்னாடி அப்ளிகேஷனை வேறு மாதிரி சேஞ்ச் பண்ணுறது, இல்லை வியூ லுக் அண்ட் ஃபீலை மாற்றுறது, இந்த மாதிரி பிஸ்னஸ் லாஜிக்கை அதில் போய் வியூவில் போய் மாற்றுறது, இதெல்லாமே ஈஸியாக இருக்கும். இதுக்காக தான் இந்த மாடல் வியூ கண்ட்ரோலர் அப்படிங்கிற பேட்டலுக்கு போனாங்க. அந்த மாதிரி டிசைன் பண்ணுறது தான் மாடல் வியூ கண்ட்ரோலர். இந்த எம்விசி பேட்டர்ன் அப்படிங்கிறது பைத்தானுக்கான ஒரு பேட்டர்ன்னு சொல்ல முடியாது. இதே எம்விசி பேட்டர்ன் டாட் நெட்டில் இருக்குது, இதே எம்விசி பேட்டர்ன் ஜாவாவில் இருக்குது. எல்லா லாங்குவேஜ்லேயும் இந்த எம்விசி பேட்டர்னில் ப்ரோக்ராம் பண்ணலாம், ஒரு வெப்சைட்டை டெவலப் பண்ணலாம். சரியா? ஆனால் ஒரு விஷயம் இதில் கிளியராக சொல்கிறேன், ஜாங்கோ இந்த எம்விசி பேட்டர்னை ஃபாலோ பண்ணலை. எம்விசி பேட்டர்ன் வெப் அப்ளிகேஷன்னாலே டிசைன் பேட்டர்ன் எம்விசிங்கிறது எல்லார் மைண்ட்லேயும் இருக்கும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஜாங்கோ வந்து எம்விசி பேட்டர்னை ஃபாலோ பண்ணல, எம்விடி அப்படிங்கிற பேட்டர்னை ஃபாலோ பண்ணுது. அப்போ அது என்னங்க? டி எம்னா மாடல்னு சொன்னீங்க, வினா வியூன்னு சொன்னீங்க, டீனா என்னதுங்க அப்படின்னா டீனா டெம்ப்ளேட்ஸ். சரியா? அப்போ அது என்ன டெம்ப்ளேட்ஸ்? அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி டெம்ப்ளேட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறது, அந்த டெம்ப்ளேட்ஸை வச்சு எப்படி ஜாங்கோவில் அப்ளிகேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அப்போது ஜாங்கோ ஃபாலோஸ் எம்விடி டிசைன் பேட்டர்ன், இதான் இப்போதைக்கு நம்ம படித்து வச்சுருக்கோம். அப்போ இப்படி எம்விடி டிசைன் பேட்டர்னில் டெவலப் பண்ண ஜாங்கோ அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கா? ஏன்னா ஜாங்கோங்கிறதே பைத்தான் படிக்கும்போது தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது வரைக்கும் இப்படி இந்த மாதிரியான ஒரு டிசைன் பேட்டர்னில் இல்லை வெப் ஃப்ரேம் ஒர்க்கில் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து ஏஎஸ்பி டாட் நெட்னு சொல்லுவாங்க, ஆங்குலர்னு சொல்லுவாங்க, ரியாக்ட்னு சொல்லுவாங்க, இல்லை ஜாவாக்கு போனால் அங்கே 4-5 ஃப்ரேம் ஒர்க்கெல்லாம் சொல்லுவாங்க, ஸ்ப்ரிங் பூட் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி எம்விடியில் டெவலப் பண்ண வெப்சைட்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு கேட்கலாம்ல? அப்படி கேட்டால் நிறைய இருக்குது. கூகுள் யூஸ் பண்ணுறாங்க, கூகுள் அவங்களோட வெப்சைட்லேயே எம்விடி யூஸ் பண்ணுறாங்க. நீங்களே நெட்டில் போய் தேடி பார்க்கலாம். இப்போ நானே நெட்டில் போயிட்டு ஜாங்கோ வச்சு டெவலப் பண்ணியிருக்கிற அப்ளிகேஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு நான் போய் தேடுறேன்னு வைங்களேன். ஜாங்கோ அப்ளிகேஷன்ஸ் அப்படின்லாம் போய் தேடினேன்னா என்னென்ன வெப்சைட்ஸ்லாம் நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ வந்து ஜாங்கோ ஃபேமிலியர் வெப்சைட்ஸ் என்னென்னலான்னு போய் தேட்டினா ஏதாவது ஒரு வெப்சைட் போய் பாருங்கள், உங்களுக்கே தெரியும் ஓ இவ்வளோ வெப்சைட்ஸ் வந்து இவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா ஜாங்கோவில் அப்படிங்கிறதெல்லாம். டிஸ்கஸ், இன்ஸ்டாகிராம், ஸ்பாட்டிஃபை, இது எல்லாமே, யூடியூப், பிட் பக்கெட்,
இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ், ட்ராப் பாக்ஸ், மொசில்லா. மொசில்லானா அவங்களோட டெவலப்பர்ஸ் டாட் மொசில்லா டாட் ஓஆர்ஜி வெப்சைட்லேயே ஜாங்கோவுக்கான கோர்ஸே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் அதெல்லாம் போய் பார்க்கலாம். சரியா? இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. மேப் என்ன யாகுலேருந்து மேப் ரெடி பண்ணுறாங்க, அதுக்கு ஜாங்கோவை யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்க ஃபெமிலியரான வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. இவங்கெல்லாம் ஜாங்கோவை யூஸ் பண்ணுறவங்க. சும்மா இதெல்லாம் நமக்கு தெரிய வேண்டிய இன்ஃபர்மேஷன். ஏன்னா இது ரொம்ப பெரிய அப்ளிகேஷன். இது தெரிஞ்சால் நம்ம எவ்வளோ பெரிய சைட் ஆனாலும் அதோட ரிப்ளிக்காவை நம்ம ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம். அப்போது ஜாங்கோன்னு ஒரு வெப் ஃப்ரேம் ஒர்க் பார்த்தோமா, ஃப்ளாஸ்க்குன்னு ஒரு வெப் ஃப்ரேம் ஒர்க் பார்த்தோமா. ஃப்ளாஸ்க்குங்கிறது சின்ன சின்ன அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு, ஜாங்கோங்கிறது பெரிய அப்ளிகேஷன் பண்ணுறதுக்குன்னு பார்த்தோமா. இதெல்லாம் இப்போதைக்கு நம்ம மைண்டில் இருக்குது கரெக்டாக. ஜாங்கோ ஃபாலோஸ் எம்விடி டிசைன் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்துருக்கோமா. இதே மாதிரி நிறைய வெப் ஃப்ரேம் ஒர்க்ஸ் பைத்தானில் இருக்குது. சும்மா பேர் சொல்கிறேன், நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா போய் தேடி பாருங்கள். பிரமிட், அந்த பைத்தான் அந்த பை வச்சுட்டு பிரமிட் அப்படின்னு ஒன்று இருக்குது, பாட்டில்னு ஒன்று இருக்குது, இதெல்லாம் அதில் இருக்கிற வேறு வேறு ஃப்ரேம் ஒர்க்ஸ். செரி பைன்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி நிறைய வெப் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது போய் பாருங்கள். சரியா? அதாவது ஃப்ளாஸ்க்கும் ஜாங்கோவும் தான் பைத்தானில் இருக்கிற ரெண்டே ஃப்ரேம் ஒர்க் அப்படிலாம் முடிவு பண்ணிக்காதீங்க. நிறைய இருக்குது. பிரமிடு, பாட்டில், செரி பை, வெப் டூ பைன்னு ஒன்று இருக்குது, டொர்னடோவா, ஆமாம் டொர்னடோன்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரிலாம் இருக்குது. சரியா? ஃபைன். இப்போ நம்ம வந்து ஜாங்கோவுக்குள்ளே போயிடலாம். அப்போ ஜாங்கோவுக்குள்ளே போகிறோன்னா நான் ஜாங்கோவை எங்கேருந்து எடுத்துக்கிட்டது, பைத்தான் எங்கேருந்து எடுத்தப்போ, அதே மாதிரி ஜாங்கோவை ஜாங்கோ ப்ராஜெக்ட் டாட் காம், ஜாங்கோ ஜாங்கோ ப்ராஜெக்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஜாங்கோ ப்ராஜெக்ட் டாட் காம் அப்படி தான் இருக்கும். ஓ, ஸ்பெல்லிங் தான் படிச்சுட்டேனே. ஜாங்கோ ஜாங்கோ ப்ராஜெக்ட் டாட் காம் அவ்வளோதான். தி வெப் ஃப்ரேம் ஒர்க். இப்போ நம்ம பேசின எல்லா பாயிண்ட்ஸையும் இவங்க இதில் பேசியிருப்பாங்க. எங்கள் பேர் எப்படி வந்துச்சு, எங்களோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்ன, இதோட கோடை நீங்கள் எங்கேருந்து எடுத்துக்கலாம், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் நீங்கள் இதில் பார்க்கலாம். சரியா? இதில் டவுன்லோட் கொடுத்துக்கலாம். இதில் போய்ட்டு நீங்கள் ஜாங்கோவை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அஃபிஷியல், தி லேட்டஸ்ட் வெர்ஷன். பொதுவாக நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறது, லேட்டஸ்ட் வெர்ஷனை எடுக்கிறதுக்கு பதிலாக அதுக்கு ஒரு வெர்ஷனோ ரெண்டு வெர்ஷனோ முந்தின வெர்ஷனை எடுத்துக்கிறது கொஞ்சம் சேஃப். ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் கூட இப்படி தான். இப்போ நீங்கள் ஜாங்கோ இன்ஸ்டால் பண்ணணும். நான் இந்த இதை எடுத்து உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப், உங்கள் சிஸ்டமில் ஜாங்கோ இன்ஸ்டால் பண்ணணும். அப்போ ஜாங்கோ இன்ஸ்டால் பண்ணணும்னா ஜாங்கோவுக்கு முன்னாடி உங்கள் சிஸ்டமில் பைத்தான் இருக்கணும். ஆல்ரெடி நீங்கள் பைத்தான் முடிச்சுட்டு தான் வரீங்க. இப்போ இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஜாங்கோ இன்ஸ்டலேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஜாங்கோ இன்ஸ்டால் பண்ணி முடித்தோடனே எனக்கு அப்டேட் பண்ணுங்கள். இப்போ ஜாங்கோனா என்னென்ன கண்டென்ட்டெல்லாம் நான் ஜாங்கோ பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரிடிகுலஸ்லி ஃபாஸ்ட், ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப ஃபாஸ்ட்டான ஒரு வெப் ஃப்ரேம் ஒர்க். ரொம்ப ஈஸியாக நீங்கள் இதோட இன்னொரு ஃபீச்சர் பார்த்தா தெரியும். ஸ்கேலபிலிட்டி இல்லை வெர்சடைல்ங்கிறது இதோட இன்னொரு ஃபீச்சராக கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போய் பார்க்கலாம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது. ரொம்ப ஃபாஸ்ட்டுன்னு இவங்க என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, ஜாங்கோ வெப் ஃப்ரேம் ஒர்க்கே நிறைய கண்டென்ட்டை உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும். நீங்கள் எடுத்தெடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். டெவலப்பர்ஸ் வந்து இதை எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அடுத்த ஃபீச்சர் ஃபுல்லி லோடட். இதெல்லாம் ஜாங்கோட ஃபீச்சர்ஸ். ஃபுல்லி லோடட்னா என்ன, நிறைய லைப்ரரிஸ் அவைலபிளாக இருக்குது. லட்சக்கணக்கான லைப்ரரிஸ் அவைலபிளாக இருக்குது ஜாங்கோவில். அவ்வளோ லைப்ரரிஸ், ஏன்னா ஓப்பன் சோர்ஸாக ஃப்ரீயாக கொடுத்துருக்கிறதுனால நிறைய வேர்ல்டு வைடு இருக்கிற பைத்தான் டெவலப்பர்ஸ், ஜாங்கோ டெவலப்பர்ஸ், வெப் டெவலப்பர்ஸ் நிறைய ஃபீச்சர்ஸ் இதில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லி லோடட் கரெக்டாக. இன்னொன்று மூணாவது என்ன கொடுத்துருக்காங்க, ரீஎஷூரிங்லி செக்யூர். இந்த செக்யூரிட்டிலாம் நிறைய கொடுத்துருப்பாங்க இதில். எஸ், நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இதெல்லாம் என்னன்னு போய் பாருங்கள். அது வந்து பைத்தான் ரிலேட்டடாக இருக்காது. எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன்னா என்னது, எப்படி வந்து ஒரு குவெரி எழுதும்போது அதில் எஸ்கியூஎல் அந்த குவெரியில் வந்து இந்த மாதிரி இன்ஜெக்ட் பண்ணி டேட்டாவை எடுக்கிறாங்க. கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங்னா என்னது, கிராஸ் சைட் ஃபோர்ஜரினா என்னது, இதெல்லாம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா போய் பாருங்கள். இதுக்கான தனித்தனி ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது இதில். என்ன செக்யூரிட்டி டெஸ்டிங் பண்ணுறதுக்கு ஓஆஸ், ஓப்பன் வெப் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி ப்ராஜெக்ட்னு நினைக்கிறேன், ஓடபிள்யூஏஎஸ்பி, அந்த சைட்டெல்லாம் போய் பாருங்கள். எப்படி வந்து இந்த ஹேக்கிங்லாம் பண்ணுறதுக்கு எப்படி ஒவ்வொரு சைட்டை அட்டாக் பண்ணுறாங்க, அதெல்லாம் எப்படி ஜாங்கோ ஓவர் கம் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸ்கேலபிள், இதை நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன், பெரிய பெரிய அப்ளிகேஷன்ஸ் வந்து ஜாங்கோ வச்சு பண்ண முடியும் அப்படிங்கிறது சொன்னேன். நாலாவது வெர்சடைல். வெர்சடைலுங்கிறதோட மீனிங் என்னென்னா, கிட்டத்தட்ட எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, வெர்சடைல்னா ஆல்ரவுண்டர் மாதிரி எல்லா வேலையும் செய்யும் ஜாங்கோ.
நீங்கள் ஒரு சின்ன ஆர்கனைசேஷனுக்கு வெப்சைட் வேணுனாலும் பண்ணலாம், ஒரு காலேஜுக்கு வெப்சைட் வேணுனாலும் பண்ணலாம். நாசா மாதிரி, நாசாவில் கூட ஜாங்கோ யூஸ் பண்ணுறாங்க. நாசா மாதிரி வந்து ஒரு சயின்டிஃபிக் ஆர்கனைசேஷன், ஏதோ ஒரு ரிசர்ச் சென்டர், அவங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணலாம். கவர்மெண்ட் வெப்சைட்ஸ்னால் வந்து பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணலாம். இது மாதிரி எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். அதுதான் அவங்க கொடுத்துருக்கிறது. கம்பெனிஸ் ஆர்கனைசேஷன்ஸ் கவர்மெண்ட்ஸ் இது எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ரம் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் டு சோஷியல் நெட்ஒர்க்கிங் சைட்ஸ், சோஷியல் நெட்ஒர்க்கிங் சைட்ஸ் ட்விட்டர் மாதிரி நான் ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன், நீங்கள் பண்ணலாம். இதெல்லாம் ஜாங்கோவோட ஃபீச்சர்ஸ். சரியா, இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது. இப்போ ஜாங்கோ இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா? அடுத்தது ஸ்டெப் போகலாமா நம்ம? ஆட்டம் ஐடி. சரியா, இதையும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் லினக்ஸ் மிஷின் வச்சுருக்கேன், அதனால் லினக்ஸில் காட்டுது. நீங்கள் ஆட்டம் ஐடி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். இப்போது நம்மளோட வேலையை நம்ம வந்து ப்ராஜெக்ட் பண்ணுறத ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆட்டம் ஐடி இன்ஸ்டால் பண்ண, இது கிட்டத்தட்ட விஷுவல் ஸ்டுடியோ கோட் மாதிரி ஒரு விஷயம், அவ்வளோதான். இப்போ ஆட்டம் ஐடியும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணுங்கள். இல்லைன்னா நான் அதில் உள்ள ஸ்டெப்ஸ் எல்லாம் காமிக்கிறேன். எப்படினாலும் சரி, நீங்கள் அதை இந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணாலும் சரி, பேரலாக ஃபாலோ பண்ணாலும் சரி. ஆட்டம் ஐடி ஓப்பன் பண்ணுறேன். இப்படி தான் உங்களுக்கும் இருக்கும், ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் அப்படிங்கிற பேரில் இருக்கும். இதில் ஏற்கனவே கொஞ்சம் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நான் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் கொஞ்சம் இங்கே இந்த மாதிரிலாம் சும்மா ஜாப்ஸ் ப்ராஜெக்ட் இந்த மாதிரிலாம் காமிச்சிட்ருக்கோம். இதில் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த ஐடி தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஐடி யூஸ் பண்ணுறதுல இந்த ஐடியில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிக்கணும். என்னென்னலாம் பண்ணிக்கணும்னா, இந்த ஐடியில் சில ப்ளகின்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கணும். என்னென்ன மாதிரி ப்ளகின்ஸ்லாம் ஆட் பண்ணணும்னா, இந்த ஐடியில் எடிட் போங்க, ப்ரிஃபரன்சஸ் அப்படிங்கிற இடத்துக்கு போங்க. எடிட் ப்ரிஃபரன்சஸ் போனீங்கன்னா இப்படி காட்டும் உங்களுக்கு. இதில் எடிட் ப்ரிஃபரன்சஸ், இந்த ஐடியில் எடிட் ப்ரிஃபரன்சஸ் இப்படி போனீங்கன்னா எடிட்டர், கீ பைண்டிங், பேக்கேஜஸ், தீம்ஸ், அப்டேட்ஸ், இன்ஸ்டால் இதெல்லாம் காமிக்கும். இப்போ இந்த ஐடியில் ஒன்று ரெண்டு ஆட்ஆன்ஸ், நம்ம இப்போ பைத்தான் ப்ராஜெக்ட் பண்ணுறோம்ல, ஏன்னா ஆட்டம்ங்கிறது பைத்தானுக்கு மட்டும் இல்லை. அப்போ பைத்தானுக்கு எனக்கு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். எப்படி ஆட் பண்ணுறது? இந்த இன்ஸ்டாலுக்கு போயிட்டு இங்கே போயிட்டு இப்போ எனக்கு ஒரு மூணு ப்ளகின்ஸ் வந்து நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். என்னென்னலாம் அப்படின்னா, நம்பர் ஒன் பிளாட்ஃபார்ம் யோ அப்படின்னு ஒன்று இருக்கும், பிளாட்ஃபார்ம் யோ ஐடி டெர்மினல் அப்படின்னு ஒன்று இருக்கும். நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதனால் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணதுனால அன்இன்ஸ்டால்னு காமிக்கிது. நீங்கள் இங்கே தேட வேண்டியது பிளாட்ஃபார்ம் யோ ஐடியோ டெர்மினல். இதுவருக்கா உங்களுக்கு இங்கே இன்ஸ்டால்னு இருக்கும். இப்போ பிளாட்ஃபார்ம் யூ ஐடி டெர்மினல் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பிளாட்ஃபார்ம் ஐஓ, அது வந்து பிளாட்ஃபார்ம் ஐஓ ஐடி டெர்மினல். சரியா, இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நம்பர் ஒன் பிளாட்ஃபார்ம் ஐஓ ஐடி டெர்மினல். ஒருவேளை நீங்கள் ஆட்டம் இன்னும் இன்ஸ்டால் பண்ணலைன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதை இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதை பண்ணிட்டீங்கன்னா, அடுத்தது இப்போ பைத்தான், ஏற்கனவே நமக்கு பைத்தான் கோடிங் தெரியும். அதனால் இப்போ முன்னாடி நம்ம ஃபுல்லாகவே நோட் பேடில் டைப் பண்ணி, நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸில் டைப் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போது அதுக்கு பதிலாக ஆட்டோ கம்ப்ளீட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆட்டோ கம்ப்ளீட் பைத்தான் கொஞ்சம் ஈஸியாக பண்ணலாம், அதனால் ஆட்டோ கம்ப்ளீட் பைத்தான்னு ஒன்று இருக்கும். நீங்கள் டைப் பண்ண அதுவே ட்ராப் டவுனில் எடுத்துகிட்டு வந்து காமிக்கும். இப்போ ஜாவாலாம் ஒர்க் பண்ணுறீங்கன்னா எக்லிப்ஸில் இந்த மாதிரிலாம் காமிக்கணும்ல, அது மாதிரி அது மாதிரி இங்கே ஆட்டோ கம்ப்ளீட் பைத்தான் இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, இல்லைனா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, நம்பர் ஒன் பிளாட்ஃபார்ம் ஐஓ ஐடி டெர்மினல், நம்பர் டூ ஆட்டோ கம்ப்ளீட் பைத்தான். ஆட்டோ கம்ப்ளீட் பைத்தானுக்கு அப்புறமா ஆட்டம் ஜாங்கோ, ஆட்டம் ஜாங்கோன்னு ஒன்று இருக்கும், ஜாங்கோ அப்ளிகேஷன்ஸ் வந்து ஆட்டமில் பண்ணுறது, இதை பண்ணி வச்சுக்கோங்க. இது மூணு தான், ஆட்டம் ஜாங்கோ இது மூணையும். இந்த மூணும் பேக்கேஜஸ்ங்கிறது கிட்டத்தட்ட ஆட்ஆன்ஸ். இந்த ஆட்ஆன்ஸை நம்ம நம்மளோட ஆட்டமில் யூஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். சரியா,
இந்த மூணையும் இன்ஸ்டால் பண்ணிட்டு சொல்கிறீங்களா? ஒரு வெப் சர்வர் அப்படிங்கிறத நான் சும்மா இப்படி ஒரு படம் வரைகிறேன். ஒரு லேப்டாப் தான் வெப் சர்வர்னு வச்சுக்கோங்க. அந்த லேப்டாப்புள்ள தான் நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க. உங்களோட ப்ராஜெக்டை நீங்கள் அந்த லேப்டாப்புள்ள தான் பண்ண போகிறீங்க. கரெக்டாக நீங்கள் வந்து என்ன எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்கள் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, நான் புரிஞ்சுக்கிறேனே. உங்களோட லேப்டாப்பில் இருந்து தான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட டேட்டாலாம் போகுது அப்படின்னா, இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவே நிறைய வச்சுருப்பாங்க. அவங்களே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க் ஒன்று வச்சுருப்பாங்க, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மியூச்சுவல் ஃபண்டுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இன்சூரன்ஸ்னு ஒன்று வச்சுருப்பாங்க, இன்னும் வேறு ஏதாவது மைக்ரோ ஃபினான்ஸ் மாதிரி எதுவும் வச்சுருக்காங்களாங்கிறது தெரியல. அந்த மாதிரி வச்சுருந்தாங்கன்னா அது ஒன்று ஒன்று ஒரு ஒரு அப்ளிகேஷன். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிறது உங்களோட ப்ராஜெக்ட், அவங்களோட இன்சூரன்ஸ் டொமைனுங்கிறது அது வந்து தனியாக ஒரு அப்ளிகேஷன், அவங்களோட பேங்க் தனியாக அப்ளிகேஷன், அவங்களோட மியூச்சுவல் ஃபண்டு தனியாக ஒரு அப்ளிகேஷன். அப்போது ஒரு வெப் சர்வருங்கிறது ஒரு என்விரான்மெண்ட்டை கொடுக்குது, அந்த என்விரான்மெண்ட்டில் தான் உங்களோட ப்ராஜெக்ட் இருக்குது. உங்களோட ப்ராஜெக்ட் இருக்கிற இடமே உங்களோட வெப் சர்வர் தான். அந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே என்ன இருக்குது? அந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே இருக்கிற ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு அப்ளிகேஷன். அப்ளிகேஷன்னா நம்ம அப்ளை பண்ணுறோம் ரியல் லைஃப்பில், அது பயன்படும் அவ்வளோதான். இது அப்ளிகேஷன் ஒன், இது அப்ளிகேஷன் டூ, இது அப்ளிகேஷன் த்ரீ. இப்படி இந்த பேஸ் ஐடியா உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா போதும். அப்போ ப்ராஜெக்ட்னா என்னது? ப்ராஜெக்ட்டுங்கிறது, அப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும், கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ். ஏன்னா புதுசாக நம்ம ஒரு டெக்னிக்கலாக ஒரு விஷயம் பண்ணுறோம்ல, அப்போ ப்ராஜெக்ட், இப்போ பைத்தானில் ஜாங்கோவில் ப்ராஜெக்ட்னா நான் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ப்ராஜெக்ட்டுங்கிறது நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கும், அந்த அப்ளிகேஷன்ஸோடு சேர்ந்து நிறைய கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸும் இருக்கும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது ப்ராஜெக்ட். அப்போ அப்ளிகேஷன்னா என்னது? இப்போ நான் அப்ளிகேஷனாக உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு அப்ளிகேஷன், இன்சூரன்ஸ் ஒரு அப்ளிகேஷன். இதே மாதிரி நீங்கள் இன்னொரு ஒரு வெப்சைட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன, ஃப்ரீ தமிழ் இ புக்ஸ்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஃப்ரீ தமிழ் இ புக்ஸில் போய் நிறைய புக்காக டவுன்லோட் பண்ணுறீங்க. அதில் இப்போ புக்கு டவுன்லோட் பண்ணுற மாதிரி அதில் ஆடியோ புக்ஸும் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம், இல்லை வீடியோவும் டவுன்லோட் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு என்ன சொல்கிறது, ஒவ்வொரு டாஸ்க், நான் அந்த சைட்டுக்கே போகிறேன், அந்த சைட்லேயே போயிட்டு புக்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணுறது ஒன்று, ஆடியோ ஃபைல்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒன்று, வீடியோஸ் இருந்தால் வீடியோஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு, இது ஒவ்வொன்றும் எனக்கு ஒரு ஒரு அப்ளிகேஷன். புரியுதா? இதை எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுற ஒரு இடம் தான் சர்வர். அப்போ இப்படி ஒரு சர்வரை மற்ற ஃப்ரேம் ஒர்க் படிக்கிறீங்கன்னா, நீங்கள் அப்பாச்சி டாம் கேட் மாதிரி ஏதோ ஒன்று இன்ஸ்டால் பண்ணணும், ஜாங்கோ இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி நீட் எதுவும் கிடையாது. இப்போ ஜாங்கோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஜாங்கோவுக்கு இப்போ ஆட்டமில் யூஸ் பண்ண போகிறோம், என்னென்னலாம் பண்ண போகிறோம். இப்போ ஜாங்கோ ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டோம், ஜாங்கோ இன்ஸ்டால் பண்ணதை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ நம்மளோட ப்ராஜெக்டை இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அப்போ நம்மளோட ஜாங்கோ இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா நமக்கு சர்வர் இன்ஸ்டலேஷன் தேவை கிடையாது. அப்போது ஒரு பாயிண்ட் முடிஞ்சுது, கரெக்டாக? அடுத்து இப்போ நம்ம வந்து ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோமா? அப்போ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணணும்னா முதல்ல ப்ராஜெக்ட்டுக்கு எனக்கு ஒரு ஃபோல்டர் வேணும்ல, அதை தான் நான் பண்ண போகிறேன். இப்போ பொதுவாக நீங்கள் பைத்தான் ப்ரோக்ராம்லாம் எப்படி ரன் பண்ணியிருப்பீங்க? பைத்தான்னு கொடுத்துருப்பீங்க, பைன்னு கொடுத்துருப்பீங்க, இல்லை பைத்தான் த்ரீனு கொடுத்துருப்பீங்க. இது தான் கமாண்ட் லைனில் போயிட்டு பைத்தான் த்ரீ, இப்போ ஒன் டாட் ஃபை ஒன்றுன்னு ஒரு பைத்தான் ஃபைல் வச்சுருக்கீங்கன்னா பைத்தான் த்ரீ ஒன் டாட் ஃபைல் ஒன் டாட் ஃபைவ் அப்படின்னு கொடுப்பீங்க. இதே ஜாவானா முதல்ல ஜாவா சீனுக்கு அந்த ஃபைல் எடுத்துக்குவீங்க, ஒன் டாட் ஜாவா இப்படின்னு கொடுத்து அதை கம்பைல் பண்ணுவீங்க. இதுதானே நீங்கள் கமாண்ட் லைனில் கொடுக்குற கமாண்ட், கம்பைல் பண்ணுறதுக்கோ இல்லை ரன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாவா ஒன் இப்படி கொடுப்பீங்க, பைத்தான்னா பைத்தான் த்ரீன்னு கொடுப்பீங்க. இதுதான் நீங்கள் கமாண்ட் லைனில் கொடுக்குற கமாண்ட், எதுக்கு? பைத்தான் ரன் பண்ணுறதுக்கு. அப்போ பைத்தான் ரன் பண்ணுற மாதிரியே ஜாங்கோ ரன் பண்ணணும்ல, அதுக்கான கமாண்ட் லைன் வந்து ஜாங்கோ அட்மின், நோட் பண்ணி வச்சுக்கோ. சரியா? அங்கே பைத்தான் த்ரீன்னு கொடுத்த மாதிரி இங்கே நான் வந்து பைத்தானில் ஜாங்கோவில் வந்து சர்வரெல்லாம் ரன் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் ஜாங்கோ ஹைஃபன் அட்மின் அப்படின்னு இதில் கொடுக்கணும். இதுதான் எனக்கான கமாண்ட் லைன் டூல், ஜாங்கோ அட்மின்னு கொடுக்குறேன். நான் என்ன செஞ்சாலும் ஜாங்கோ அட்மின்னு கொடுத்துடணும். இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ண போகிறேன். நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்னோடய பைத்தானுக்காக நான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ண போகிறேன். டாக்குமெண்ட்ஸ் இதில் போயிட்டு ஒரு ஃபோல்டர் இங்கே க்ரியேட் பண்ணிட்டேன். அந்த ஃபோல்டருக்கு என்ன பேர் வச்சுக்கலாம், எங்கெங்கே ஃபோல்டர் க்ரியேட் இருக்கா, ஜாங்கோ ப்ராஜெக்ட் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுக்கிட்டேன். இதுதான் என்னோடய ஜாங்கோ ப்ராஜெக்ட்டு தான் என்னோடய ஜாங்கோ ஃபோல்டர். சரியா? இப்போ இந்த ஃபோல்டர் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ நான் இந்த ஃபோல்டருக்கு முதல்ல மூவ் ஆயிடுறேன். எப்படி இந்த ஃபோல்டருக்கு மூவ் ஆகிறது உங்களுக்கு தான் தெரியுமே. இப்படி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்படி க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் சிடி, இப்போ நான் வந்து சிடி டாக்குமெண்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் ஃபோல்டருக்கு மூவ் ஆகிட்டேன். அங்கேருந்து சிடி ஜாங்கோ ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுக்கு மூவ் ஆகிட்டேன். இப்போ இந்த ஃபோல்டருக்கு மூவ் ஆகிட்டேன். இதுதான் என்னோடய
ஜாங்கோ ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே தான் நான் நிறைய ஜாங்கோ அப்ளிகேஷன் பண்ண போகிறேன். அப்போ நான் இதை எப்படி பண்ணுறது? ஜாங்கோ இங்கே பாருங்கள், ஜாங்கோ ஹைஃபன் அட்மின் ஸ்பேஸ், இங்கே தான் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் என்ன பேர் வச்சுக்கலாம்? இந்த ஜாங்கோ ப்ராஜெக்ட்டு கீழே நீங்கள் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் நேம், நான் சும்மா ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு பேர் கொடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க. இதை தான் நீங்களும் இப்போ பண்ணணும். ஜாங்கோ ஹைஃபன் அட்மின் ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் ஃபஸ்ட் ப்ராஜெக்ட். இப்போ நான் இந்த பாயிண்ட்டை திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் பண்ணுறதுக்கு, சரியா? நீங்கள் முதல்ல நீங்கள் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் வந்து ஜாங்கோ ப்ராஜெக்ட்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஜாங்கோ ப்ராஜெக்ட் ஃபோல்டரில் தான் நான் இனிமேல் என்னோடய எல்லா ஜாங்கோ ப்ராஜெக்ட்ஸையும் பண்ண போகிறேன். சும்மா அந்த ஃபோல்டருக்கு நான் ஜாங்கோ ப்ராஜெக்ட்டுன்னு பேர் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஃபோல்டருக்கு மூவ் ஆகிட்டேன். அந்த ஃபோல்டருக்கு மூவ் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபோல்டரில் என்னோடய ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டை பண்ண போகிறேன். அதுக்கு நான் ஃபஸ்ட் ப்ராஜெக்ட்னே பேர் வச்சுக்கிட்டேன். அப்போ இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்னு நான் ஜாங்கோவுக்கு எப்படி சொல்கிறது? அதை சொல்கிறது தான் ஜாங்கோ ஹைஃபன் அட்மின். அப்போ இந்த ஜாங்கோ ஹைஃபன் அட்மின்ங்கிறது ஒரு கமாண்ட் லைன் டூல். இது தான் உங்களோட ஜாங்கோவை ஹேண்டில் பண்ணுறதுக்கான வார்த்தை. இது நிறைய யூஸ் பண்ணுவோம். இப்போ மறந்தாலும் பின்னாடி திரும்ப திரும்ப பண்ணிகிட்டே இருப்போம்ல, ஞாபகம் வந்துடும். ஜாங்கோ ஹைஃபன் அட்மின்னு கொடுத்துட்டு என்னோட ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்காக ஸ்டார்ட் ப்ராஜெக்ட்னு கொடுத்து இங்கே நீங்கள் என்ன பேர் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் சும்மா ஃபஸ்ட் ப்ராஜெக்ட்னு கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். இப்படி ஒரு லைன் தான் டைப் பண்ணுவீங்க. அப்படி டைப் பண்ண உடனே என்ன நடக்குதுங்கிறத பாருங்கள். இப்போ ஜாங்கோ ப்ராஜெக்ட்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருந்தேன்னா இங்கே பாருங்களேன், அதுவே ஃபஸ்ட் ப்ராஜெக்ட்னு ஒன்று க்ரியேட் பண்ணிருச்சா? அதுக்குள்ளே போய் பாருங்கள். அதுக்குள்ளே ஃபஸ்ட் ப்ராஜெக்ட்னு ஒன்று க்ரியேட் ஆயிருக்கா? அதுக்குள்ளே மேனேஜ் டாட் பைன்னு ஒன்று க்ரியேட் ஆயிருக்கா? அந்த ஃபஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போய் பாருங்கள். ஏஎஸ்ஜிஐ டாட் பை அண்டர்ஸ்கோர் இனிட் அண்டர்ஸ்கோர் டாட் பை. இது நம்ம முதலே படித்தோமா? இந்த அண்டர்ஸ்கோர் இனிட் டபுள் அண்டர் ஸ்கோர் டாட் பை அப்படி இருந்தால்தான் அதை பைத்தான் தன்னோட பேக்கேஜாக கன்சிடர் பண்ணுவோம் அப்படிங்கிறத இந்த செஷன் ஆரம்பிக்கும் போதே நம்ம பார்த்தோமா? அதுதான் இங்கே நடந்திருக்கு. அப்போ இந்த ஃபஸ்ட் ப்ராஜெக்ட்டுங்கிறது ஒரு பைத்தான் பேக்கேஜ், பைத்தானை பொறுத்தளவில். இந்த மேனேஜ் டாட் பை என்னங்க பண்ணும்? ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க. இந்த செட்டிங்ஸ் என்ன பண்ணும், யூஆர்எல்ஸ் என்ன பண்ணும், இந்த டபிள்யூஎஸ்ஜிஏ என்ன பண்ணும், டபிள்யூஎஸ்ஜிஏ ஏஎஸ்ஜிஏலாம் இருக்கு, இதெல்லாம் என்னென்ன பண்ணும், எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. நமக்கு இப்போ ஈஸியான வழி என்ன தெரிஞ்சு போச்சு? நாம் ஒரே ஒரு லைன் டைப் பண்ணால் பைத்தான் நமக்கு இவ்வளோ வேலை செஞ்சு கொடுக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ இது வரைக்கும் போன நமக்கு அடுத்தடுத்து அதை புரிஞ்சுக்கிட்டதில் என்ன கஷ்டம் இருக்கும்? ஒன்றும் கஷ்டம் இருக்காதுல்ல, கரெக்டாக? அப்போ இது வரைக்கும் பண்ணுறீங்களா? இது வரைக்கும் பண்ணுங்கள். அந்த ஃபைல்ஸ் எல்லாம் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் வெயிட் பண்ணுறேன். இந்த ஸ்டெப் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். ஒருவேளை முந்தின ஸ்டெப்லேயே யாரும் பெண்டிங்கில் இருக்கீங்க, எதுவும் சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள்.